அனைவருக்கும் வணக்கம். ஐயோ, எம்மேல தீவிரவாத தாக்குதல் நடத்துறாங்களே அப்படின்னு இன்றைக்கு ஒரு நாடு பயங்கரமா அலற ஆரம்பிச்சிருக்குது. அந்த நாட்டுடைய பெயரை சொன்னோம்னா உங்களுக்கே ஆச்சரியமாகவும் இருக்கும், உண்மையிலேயே வேணும்டா உனக்கு அப்படின்னு கண்டிப்பாக நீங்க சொல்லுவீங்க. அந்த நாடு எது அப்படின்னாக்க பாகிஸ்தான் தான் நண்பர்களே. ஆமாம், இந்தியாவை கண்டு பாகிஸ்தான் இப்படி சொல்லலை, மாறாக வேறொரு நாட்டை கண்டு பாகிஸ்தான் ஐயோ அந்த நாடு என் மீது பயங்கரமான தீவிரவாத தாக்குதல்களை நடத்துது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அலற ஆரம்பிச்சிருக்குது. சும்மாலாம் இல்லை, கடந்த 3 மாதங்களில் மட்டும் கிட்டத்தட்ட 1000 இடங்களில் தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்குது பாகிஸ்தான்ல. அதற்கு பிறகுதான் பாகிஸ்தான் இப்பொழுது அலற ஆரம்பிச்சிருக்குது. இந்த மிக முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் நண்பர்களே, வாங்க. தன்வினை தன்னை சுடும் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் பல ஆண்டுகளாக பாகிஸ்தான் மட்டும் இந்த விவகாரத்தில் தப்பிச்சுக்கிட்டே இருந்தது. இந்தியா சுதந்திரம் அடைந்ததில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் காஷ்மீர் விவகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு இந்தியாவுடைய காஷ்மீர் பகுதியிலையும் சரி பிற இடங்கள்லையும் சரி பல்வேறு விதமான தீவிரவாத தாக்குதல்களை நடத்தி வந்திருக்குது பாகிஸ்தான். இதை ஒரு இன்டைரக்டான ஒரு மறைமுகமான போராகவே இந்தியாவின் மீது தொடுத்து வந்திருக்குது பாகிஸ்தான். பல தீவிரவாத குழுக்களை உருவாக்கி அவங்களுக்கு ஃபண்டிங் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து அவங்கள எல்லை தாண்டி இந்தியாவுக்குள்ள அனுப்பி இந்தியாவுக்குள்ள தீவிரவாத தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வந்திருக்குது பாகிஸ்தான். இதை ஒரு முறை இல்லை பல முறை ஐக்கிய நாடுகள் சபையிலையும் பிற சர்வதேச அரங்குகள்லையும் இந்தியா எடுத்து சொல்லியும் கூட அதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த வகையிலும் தண்டனை கிடைக்கவில்லை. பாகிஸ்தானை யாரும் ஓரங்கட்ட கூட இல்லை. மாறாக மேற்கத்திய நாடுகள், சுதந்திரத்தை பத்தி இவ்வளவு தூரம் பேசுற மேற்கத்திய நாடுகள், தீவிரவாதத்தை படு தீவிரமாக எதிர்க்கிற மேற்கத்திய நாடுகள் கூட பாகிஸ்தானுக்கு பில்லியன் கணக்கான டாலர்ல ஃபண்டிங் கொடுத்தாங்க. அதற்கான காரணம் அவங்களுக்கு ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தானுடைய தயவு தேவைப்பட்டது. ரஷ்யா ஆப்கானிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சுருந்தது ஒரு காலத்தில், அதனால் ரஷ்யாவோடு நாங்கள் ப்ராக்ஸி போரிடுறோம் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு ஃபண்டிங் கொடுத்து பாகிஸ்தானில் தீவிரவாத குழுக்கள் இன்றைக்கு இருக்கிற ஆப்கானிஸ்தானை இன்றைக்கு ஆளுகிற தாலிபான் கூட பாகிஸ்தானுடைய ஒரு உருவாக்கம் தானே. அப்படிப்பட்ட தீவிரவாத குழுக்களை உருவாக்கி அவன் ரஷ்யா மேலே அடிக்கச் சொன்னான். ஆனால் பாகிஸ்தானோ அதே தீவிரவாத குழுக்களை இந்தியாவின் மீது ஏவி விட்டு கொண்டிருந்தது. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுவும் கடந்து போயிருச்சு நண்பர்களே. இப்பொழுது பாகிஸ்தான் உருவாக்கிய பாம்பு இப்பொழுது பாகிஸ்தானையே கொட்ட ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம செய்திகளில் பார்க்க முடியுது. கடந்த 3 மாதங்களில் மட்டும் கிட்டத்தட்ட 1000 தீவிரவாத தாக்குதல்கள் பாகிஸ்தான்ல நடந்தேறி இருக்குதே அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாம் நண்பர்களே, இதுல பெரும்பாலான தாக்குதல்கள் ஆப்கானிஸ்தான் பார்டரை ஒட்டித்தான் நடந்திருக்குதே, பலூச்சிஸ்தான்ல தான் நடந்திருக்குதே அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். பாகிஸ்தான் நமக்கு என்ன செஞ்சதோ அதே போல ஆப்கானிஸ்தான் இப்பொழுது தீவிரவாத குழுக்களை உருவாக்கி அவற்றை பாகிஸ்தானின் மீது ஏவி விட்டுகிட்டு இருக்குது. ஆப்கானிஸ்தானை ஆளுகிற தாலிபான் கூட பாகிஸ்தான் உருவாக்குனதானே சார், அவங்க ஃபண்டிங் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மைதான் நண்பர்களே, பாகிஸ்தான் தான் உருவாக்குச்சு. அந்த தாலிபானை பாகிஸ்தான் தான் உருவாக்கி ஆப்கானிஸ்தானை இன்னைக்கு கையில் பிடிச்சா அவங்க தான் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவையே அடிச்சு விரட்டினாங்க அவங்க. ஆனால் அதே தாலிபான் இப்பொழுது பாகிஸ்தானுக்கு எதிராக திரும்பி இருக்குது. பல இடங்களில் பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தானுடைய பூமியை ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல தொடங்கின தாலிபான் குழுக்கள் பிறகு ஆப்கானிஸ்தானில் நடக்கிற தீவிரவாத தாக்குதல்களுக்கு பாகிஸ்தான் தான் காரணம், பாகிஸ்தான் தான் வந்து தீவிரவாதிகளை உருவாக்கி ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்புது அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்தாங்க. அதற்கு பிறகு அவனுங்க மிரட்ட ஆரம்பித்தாங்க பாகிஸ்தானை. இப்பொழுது கிட்டத்தட்ட கடந்த 5-6 மாதங்களுக்கு முன்பு இருந்தே நேரடியாகவே பாகிஸ்தானை தாக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாத குழுக்களான தரிக்கி தாலிபான் பாகிஸ்தான், இஸ்லாமிக் ஸ்டேட், கொரோசன் ப்ராவின்ஸ்,
பலோச் லிபரேஷன் ஆர்மி, தேஷ் மற்றும் பல தீவிரவாத குழுக்களை கையில் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஃபண்டிங் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள கைபர் பக்துன்க்வா, பலோச்சிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுடைய பிற பகுதிகளில் தாக்குதல் நடத்த ஏவி விட்டிருக்குது தாலிபான். பாகிஸ்தான் உருவாக்கிய தீவிரவாத கூட்டங்களே இன்றைக்கு பாகிஸ்தான் மீது தீவிரவாத தாக்குதல் நடத்துறது உண்மையிலேயே வேடிக்கையாக இருக்குது நமக்கு. ஆனா பாகிஸ்தான்லயும் நூற்றுக்கணக்கானோர் இந்த 3 மாதங்கள்ல இறந்திருக்கிறாங்க அப்படின்னா பாத்துக்கோங்களேன். அதுலயும் குறிப்பாக பலோச்சிஸ்தான் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பலோச்சிஸ்தான் மக்கள் தனிநாடு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, சுதந்திரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தான் இருந்து. அந்த பலோச்சிஸ்தான் மக்கள் தான் வந்து பாகிஸ்தான் மீது பயங்கரமான தாக்குதல்களை நடத்திட்டு வராங்க. குறிப்பாக அவங்களுக்கு இந்த குவாதார் துறைமுகத்தை சீனா கையில் கொடுத்ததில் பயங்கரமான கடுப்பு. அதனால சீனர்களை எங்கே பார்த்தாலும் போட்டு தள்ளிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாகிஸ்தான் போலீஸ்காரங்க, பாகிஸ்தான் இராணுவத்தினர்னு எங்கே கேம்ப் போட்டாலும் சரி அங்கே போய் உடனே ஒரு பாம்பு போடுறானுங்க, ஒரு தாக்குதல் நடத்துறானுங்க, தற்கொலைப்படை தாக்குதல்லாம் வேற நடத்துகிறாங்க நண்பர்களே. இந்த பலூச்சிஸ்தான் ஆர்மிக்கு இப்பொழுது ஆப்கானிஸ்தானை ஆண்டு கொண்டிருக்கிற தாலிபான் தான் ஃபண்டிங் கொடுக்குது, ட்ரைனிங் கொடுக்குது, கைடன்ஸ் கொடுக்குது அப்படிங்கறதான் பாகிஸ்தானுடைய தீவிரமான குற்றச்சாட்டு. கடந்த 4 நாட்கள்ல மட்டும் 2 முறை பாகிஸ்தானுடைய அதிபர் தலைமையில ஹை லெவல் செக்யூரிட்டி மீட் நடத்தி இருக்கிறாங்க. இந்த மீட்டிங்கில் பாகிஸ்தான் இராணுவத்தை சேர்ந்த உயரதிகாரிகள் மற்றும் சிவிலியன் உயரதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த தாலிபான் பிரச்சனையை எப்படி கையாள்வது அப்படிங்கிறதான் இந்த கூட்டங்களுடைய நோக்கமாக இருந்திருக்குது. நேற்றைய தினம் நடந்த கூட்டம் முடிந்த உடனேயே வெளியில வந்த பாகிஸ்தானுடைய அதிகாரிகள் இனிமேலும் நாங்கள் பொறுமை காக்க மாட்டோம், ஆப்கானிஸ்தானுடைய தாலிபன் உடனடியாக இந்த மாதிரி விஷயங்களை செய்வதை தவிர்க்க வேணும், இல்லைன்னா நாங்கள் எங்களுடைய இராணுவத்தை கொண்டு தாலிபான் மீது தாக்குதல் நடத்த தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டாங்க. பயங்கர காட்டமாக பாகிஸ்தான் இராணுவம் அறிக்கை விட்டதுக்கு ஆப்கானிஸ்தானுடைய தாலிபன் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அதை பார்த்தோம்னா இன்னும் வேடிக்கையாக இருக்கு நண்பர்களே. அவனுங்க 1971 இந்திய பாகிஸ்தான் போர்ல பாகிஸ்தான் இந்தியாவிடம் சரணடைஞ்சது இல்லையா, அந்த சரணடைஞ்ச போது பாகிஸ்தான் தளபதி வந்து சரணடைகிற டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டார் இல்லையா, அந்த போட்டோவை ரிலீஸ் பண்ணி எங்க கிட்ட வாலாட்டீங்கன்னா உங்களுக்கு இதே நிலைமை தான், இந்தியா உங்களை எப்படி வச்சு செஞ்சுதோ அதே மாதிரி நாங்களும் உங்களை வச்சு செய்வோம் அப்படின்னு வெளிப்படையாகவே பாகிஸ்தானை எள்ளி நகையாடுகிற வகையில அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க தாலிபான். இதை பார்த்து பாகிஸ்தான் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்தியா கூட இன்றைக்கு வரைக்கும் இந்த பாகிஸ்தான் தோல்வியடைந்ததை எள்ளி நகையாடினது கிடையாது, அவங்களை கேவலப்படுத்துறது கிடையாது. ஆனால் ஆப்கானிஸ்தான் இந்த விஷயத்தை கையில் எடுத்து இதை பெரிய அளவில் அவங்க ஷோகேஸ் பண்ணி வர்றது பாகிஸ்தானுக்கு உலக அரங்கில் ஒரு பெரும் அவமானம் ஏற்பட்டிருப்பதாகவே கருதப்படுது. பாகிஸ்தானிய அதிகாரிகளும் தங்களுடைய நாட்டை ஆப்கானிஸ்தான் பெரிய அளவில் அவமதிச்சிருச்சு, அவமானப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, நாம் தென்னை மரம் நட்டோம்னா மரம் நமக்கு தென்னை கொடுக்கும், தேங்காய் கொடுக்கும், இளநீ கொடுக்கும். அதே சமயத்தில் நாம் ஒரு விஷ ஜந்துவை, 1-2 இல்லை 1000 விஷ ஜந்துக்களை நாம் சோறூட்டி பாலூட்டி வளர்த்தோம் அப்படின்னா அந்த ஜந்துக்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களை மட்டும் கடிக்கும்னு இல்லை, கண்டிப்பாக ஒரு நாள் நம் மீதும் திரும்பும் அப்படின்னு ஹிலாரி கிளின்டன் சொன்னது 100க்கு 100 உண்மையாக இருக்குது. இன்றைக்கு பாகிஸ்தானுடைய நிலைமை அப்படித்தான் இருக்குது நண்பர்களே. பாகிஸ்தான் வளர்த்துவிட்ட விஷ ஜந்துக்களான தீவிரவாத குழுக்கள் இன்றைக்கு பாகிஸ்தானையே பிரிச்சுமே ஆரம்பிச்சிருக்குது. பாகிஸ்தான் இதிலிருந்து எப்படி மீண்டு வர போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ், பை பை.